என் பேர் காளிதாசன், கும்பகோணத்திலேருந்து வந்திருக்கேன். மற்ற என் மத நண்பர்களோட கோயில் விழாக்களுக்கோ இல்லை மற்ற சுபகாரியங்களுக்கோ போகும்போது நெற்றியில் சந்தனமோ இல்லை விபூதியோ இட்டுறதில்லை. அது எதனால நேரத்தில்? சகோதரர் காளிதாஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நெற்றியில் சந்தனம் விபூதி இந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லையே, ஏன் முஸ்லீம்கள் வைக்கிறது இல்லைன்னு கேட்குறாங்க. பொதுவாக அந்த அழகு என்ற கோணத்தில் ஒரு காரியம் செய்யப்பட்டால் அதுல இஸ்லாத்துக்கு மாற்று கருத்துலாம் ஒண்ணு கிடையாது. அலங்காரம் பண்ணிக்கிறாரு, ஒருத்தர் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, ஒரு காரியத்தை செஞ்சா அவருடைய உடம்புல அழகு மெருகேறும், அதனால பவுடர் போட்டுக்கிறாரு, முகம் பூரா பவுடர் போட்டுக்கிறாரு, இந்த ஒரு இடத்துல அந்த பொட்டை வைக்கிறதுக்கு ஏன் தவிர்க்கிறாரு என்று கேட்டால், அது ஒரு மத நம்பிக்கை சார்ந்த காரியமாக இருக்கிறது. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை, எல்லா நாட்டிலையும் இல்ல, நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை பொட்டு வைத்தல் என்பது, திருநீர் பூசுதல் என்பது, குங்குமம் வைத்தல் என்பது, சந்தனம் தடவுதல் என்பது, அது இந்து மதத்துடைய நம்பிக்கைகளில் ஒன்றாக, மத வழிபாடுகளில் ஒன்றாகவே. கோயிலுக்கு போனா திருநீர் பூசணும், அந்த மாதிரி ஒரு பெண்ணு கணவன் இழந்துட்டாருன்னா பொட்டை அழிக்கணும், அப்ப பொட்டை வைக்கிறது பொட்டை எடுக்கிறது எல்லாத்திலையுமே மதம் கலந்திருக்கிற காரணத்தினால முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரை என்ன என்று கேட்டால், பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் நீங்க காப்பி அடிக்காது. உங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நீங்க செய்யுங்க. அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அதை அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அவங்கள மாதிரி இருக்கணும்னு நீ ஆசைப்படாத என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நாங்க மத கலாச்சாரத்தை கடைபிடிப்பதில்லை. மதமாக இல்லாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. உதாரணமா சொல்றதா இருந்தா, இப்ப வந்து இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க. இந்தோனேஷியாவில் வாழுகிற முஸ்லிம்கள், முஸ்லிம் பெண்கள், அவங்க பொட்டு வைக்கிறாங்க. இந்தோனேஷியா தான் உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம்கள் வாழுகிற ஒரு நாடு. அங்க வாழுகிற முஸ்லீம் பெண்கள் பொட்டு வைக்கிறார்கள். ஏன் பொட்டு வைக்கிறாங்கன்னா, அங்கே பொட்டு வைத்தல் என்பது மதக்கிரியாக இல்லை, எந்த மத நம்பிக்கை எல்லாம் கிடையாது. எல்லாரும் கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், யாராவது பொட்டு வச்சுக்குவாங்க. அழகுக்கு வைக்கிறது, விரும்பின மாதிரி விரும்பினா ஒரு ஹேர் பண்ணி போட்டுக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்க முடிய விதவிதமா அலங்கரிச்சுக்கிற மாதிரி முகத்தை அலங்கரிக்கிற ஒரு அலங்கார பொருளாக இந்தோனேஷியாவில் பொட்டு இருக்கிறது. எனவே அந்த பொட்டை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரி பெயர் வைக்கிறது இருக்கிறது. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாருமே பெரும்பாலும் அந்த இந்து மக்கள் வைக்கிற மாதிரியான பெயர்களை வைக்கிறது இல்லை. அரபி மொழியில தான் பேர் வைக்கிறோம். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இந்த மாதிரி அரபியில தான் பேர் வைக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அரபி மொழியில தான் பேர் வைக்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த பெயர் என்பது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை சாதியோடும் மதத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது. பேரை வச்சு மதத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடியா வச்சிருக்கிறாங்க. சண்முகம்னு சொன்னா அவர் ஒரு சாதியில இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்துல் காலர்னு சொன்னா அவர் என்ன சாதின்னு கேள்வி வர, சண்முகம் என்ன சாதினு கேட்பாங்கல்ல, அப்துல் கலாம் சொன்னா என்ன சாதினு கேள்வி வருமா? அப்ப சமூக மதத்தோடு பின்னி பிணைந்திருக்கிற ஒரு நம்பிக்கை பெயருக்குள்ள இருக்கிற காரணத்தினால் அந்த மாதிரி பேரை வைக்காதீங்க, வேற பேரை வச்சுக்கோங்க. இப்ப சண்முகம்ங்கிற பேர்ல என்ன, சண்ணுனா ஆறுன்னு அர்த்தம். முகம், முகம்னா முகம், ஆறு முகம், ஆறு முகத்தை தான் சண்முகம்னு வைக்கிறாங்க. அது என்ன இருக்குது, அந்த சொல்லு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஆனால் அது ஒரு மதம் சார்ந்த அடையாளமாக இருக்கிற காரணத்தினால் அது இஸ்லாத்துல வந்து அடுத்த மதத்தவருடைய அடையாளம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை நீங்கள் காப்பி அடிக்காதீர்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையின் அடிப்படையில் நாங்கள் அது போன்ற காரியங்களை தவிர்த்து வருகிறோம்.